அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காய்ச்சல் காரணமாக பெண் ஒருவர் ஆவடியில் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவீன். நவீன், காய்ச்சல் காரணமாக, என்ன காய்ச்சல் காரணமாக, எத்தனை நாளா பாதிக்கப்பட்டிருந்தாரு, விவரம் என்ன? ஆவடி மாநகராட்சி பகுதியில் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த பெண் ஒருவர் பரிதாபமாக இருந்து போன சம்பவம் அவரது உறவினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆவடி நந்தவனமேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் கலையரசி, இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த கலையரசி கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மேல் சிகிச்சைக்காக KMC அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக இருந்து போயுள்ளார். குறிப்பாக ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் கலையரசி இறப்பு குறித்து, அதாவது டெங்கு காய்ச்சலா அல்லது வேறு ஏதும் காய்ச்சலா போன்றவை குறித்து விசாரிக்க KMC அரசு மருத்துவமனை நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக கலையரசிக்கு அதீத காய்ச்சல் இருந்ததாகவும், குறிப்பாக தற்போது மேற்கொண்ட விசாரணையில் அவருக்கு மூளை காய்ச்சலால் இருந்திருப்பதாக தெரிய வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு பல்வேறு சோதனைகளும் மேற்கொண்டனர். குறிப்பாக நுரையீரல் தொற்று, அதே போன்று சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட காரணங்களும் இருந்திருக்கின்றது. தற்போது இந்த ஆவடி மாநகராட்சியில் பெண் ஒருவர் காய்ச்சலால் இறந்து போன சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. நபி.